अरविंद सुंदर रुचि चेतसी सामे गिराम देवी देवी अपवित्र तमस्यां परित्यजम तथा संततम आत्मविद्यां मुक्ताद्यां प्रकाशयत। प्रकाशयत। இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு சார்ட் சொன்னேன் ஓ பண்ணிட்டு சூப்பர் இருக்கேன். இது வந்து உங்களுக்கு சௌரியமா இருக்கும். சோ பாவஹா போட்டுண்டு அதுக்கப்புறம் ஹேத்து என்ன லட்சணம் என்ன ஸ்வ அவமானம்ங்கிறது நிர்வேதகாக்கு அதனுடைய காரியமான தைன்யம் சிந்தா அஸ்ரு நிஸ்வாசக உத்வசிதம். இதனுடைய உதாகரணம் பார்த்தோம்னா அந்த மிருத்கும்ப வாலுகான்னுட்டு அந்த மண்பானை ஓட்டைய வந்து ட்ரை பண்றான் அப்படின்னு இருந்தது இல்லையா. சோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னத்துக்கும் போட்டுட்டோம்னா ஈஸியரா இருக்கும். அதுதான் ஓகே 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 நான் அதை முடிச்சுட்டு அது ஷேர் ஆலசியம் ஆலசியம்ல ஆரம்பிக்கணும். 13 முடிச்சோம்னு நினைக்கிறேன். இது 14வது ஆலசியம் ஶ்ரம கர்ப்பாத்யைஹி ஜாட்யம் ஜிரம்பாசிதாதி கிருத். ஆலசியம்ங்கிறது வந்து ஒரு ஶ்ரமம், ஶ்ரமத்தினால ஏற்படலாம், ஃபெட்டிக்னால, இதர் அத்வக அதாவது வழிபோ வழியில போகிறதுனால நடந்ததுனால ஒரு கிளாந்தத்துவம், அல்லது கர்ப்பத்தினால ஒரு ஆலசியம், ஒரு சோம்பேறித்தனம்ங்கிறத விட ஒரு லேங்கர், நமக்கு வந்து நடந்து போகிறது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு உடம்புல தானே வரக்கூடிய ஒரு விஷயம் ரைட். சோ கர்ப்பம்ங்கிறச்சு அந்த கர்ப்பத்தினால நமக்கு வந்து சட்டன ஃபாஸ்ட் தெரியாது, ஒரு மெதுவா நடக்கிற விஷயங்கள். சோ ஸ்ரமத்தினாலையும் அது ஏற்படலாம், இயற்கையாவே வரக்கூடியது. சோ இதனால ஏற்படுறது ஆலசியம். ஆலசியம்ங்கிறது ஜாட்யம், ஒரு ஜடதா, ஜடம் மாதிரி அப்படியே போகிறது. இது என்ன எதிர்ப்பு, ஐ மீன் என்ன உண்டு பண்றது, காரியம் என்ன இதுக்கு அப்படின்னா ஜிரும்பா ஜிரும்பாசிதாதி கிருது. ஜிரும்பாங்கிறது செயலிழந்து நிக்கிறது. ஜிரும்பாங்கிறது கொட்டாவி விடுறது. ஆசிதம்ங்கிறது உட்கார்றது, எப்ப பார்த்தாலும் வந்து வந்து அப்படியே உட்கார்ந்து விடுறது, ஒரு சோர்வு காரணமாக அப்படி உட்கார்ந்து விடுறது. இதெல்லாம் காரியம். அதுக்கு உதாரணம் ந ததா பூஷயத்யங்கம் ந ததா பாஷதே சகீம் ஜிரும்பதே முகுஹு ஆசீனா பாலா கர்ப்பபராரச. பாலா ஒரு முக்தா நாயிகா பெண்ணு, கர்ப்பபர ஆலசா கர்ப்பத்தினால அவ ரொம்ப ஆலசியத்தோட இருக்கக்கூடியவள். ந ததா பூஷயதி அங்கம், அங்கங்களுக்கு வந்து அவ்வளவு பூஷணம் போட்டுக்கிறது இல்ல. ந ததா பாஷதே சகீம், சகீன் இடத்துலயும் ரொம்ப முன்னாடி பேசின மாதிரி இப்ப பேசுறது கிடையாது கிடையாது. முகுஹு மறுபடியும் மறுபடியும் ஜிரும்பதே கொட்டாவி விடுறா, முகுஹு ஆசீனா மறுபடியும் அப்படியே உட்காந்துக்கிறா, ரெண்டு தப்படி போன உடனே அப்படியே உட்காந்து ஆசீனா பாலா கர்ப்பபர ஆலசா. இது அந்த ஆலசியம்ங்கிற வியபிசாரி பாவத்தை டிஸ்கிரைப் பண்றது. நெக்ஸ்ட் அமர்ஷக. அமர்ஷகங்கிறது கோபம், நிந்தா க்ஷேபா அபமானாதேஹே அமர்ஷக அபினிவிஷ்டதா நேத்திர ராக சிரஹ் கம்ப பூபங்க உத்தர்ஜனாதி கிருத். சோ ஃபர்ஸ்ட் அமர்ஷகனா கோபமா? கோபம். ஓ நிந்தா க்ஷேப அபமானாதேஹே, நிந்தா ஒருத்தர் வெய்யறது கோவிச்சுக்கிறது, ஆக்ஷேபா ஆக்ஷேபகாங்கிறச்சு ஒரு மிரட்டுறது, ஒருத்தர் திட்டுறதோ இல்லைன்னா மிரட்டுறது, அபமானாதேகே அவமானம் செய்வது, திரஸ்காரம் செய்வது, இதனால் உண்டாகிறது அமர்ஷகா. அந்த அமர்ஷகாங்கிறதுக்கு லட்சணம் என்ன, அபினிவிஷ்டதா. அபினிவிஷ்டதாங்கிறச்சு ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கொந்தளிப்பு, அதுக்கு அமர்ஷகா அபினிவிஷ்டதாங்கிறார். நேத்திர ராக, இதனால என்ன காரியம், நேத்திர ராக கண்ணு செவந்து போறது, சிரக்கம்ப தலையாட்டுறது, புரூபங்கம் புரூபங்கம் புருவத்தை நிறுத்தல், உத்தர்ஜனாதிக்கிறது நம்ம பதிலுக்கு வந்து இன்னொருத்தரை பார்த்து ஒரு பயமுறுத்துறது, தர்ஜனம் மிரட்டுறது, இதெல்லாம் தான் காரியம். இதனுடைய காரியங்கள் இதுக்கு உதாரணம் பிராயஷ்சித்தம் சரிஷ்யாமி பூஜ்யானாம் வஹ வியதிக்ரமாத் நது ஏவ தூஷயிஷ்யாமி சஸ்திரக்ரஹ மகாவிரதம்.
இது மகாவீர சரித்தம்னு பௌபூதி எழுதின நாடகத்துல இருக்கு. வசிஷ்டருக்கு முன்னாடி பரசுராமர் பேசுற வார்த்தை இது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் வந்து பெரியவா எல்லாரும் நீங்க வந்து காம் டவுன் பண்ணணும்னு அவரை வந்து கொஞ்சம் சாந்தனப்படுத்த ட்ரை பண்றா பெரியவா எல்லாரும், வசிஷ்டர் முதலியே பெரியவர்கள் எல்லாம் பரசுராமர. அப்போ பரசுராமர் என்ன சொல்றாருன்னா, உங்களை நான் வந்து தாண்டி உங்களை மீறி நான் காரியம் பண்ண போறேன் இப்போ. சோ வஹ பூஜ்யானாம், நீங்கள்லாம் பூஜிக்க தகுந்தவர்கள் தான், ஆனா எதிக்கிரமாது உங்களுடைய பேச்சு நான் வந்து உங்க பேச்சுக்கு மாறுதலாதான் நான் இப்ப நடந்துக்க போறேன். அந்த மாறுதலா நடந்துக்கிற விஷயம் இருக்கே அதற்கு நான் பிராயஷ்டித்தம் பண்ணிக்கிறேன், ஆனா இந்த சஸ்திரத்தை விட மாட்டேன். சரி, அவ என்ன சொல்றா, நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய சஸ்திரத்தை விடுங்கோ, இங்க ராமனுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கேன்பா. அவனுக்கு ராமனுக்கு அப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். கல்யாணம் அந்த கௌதுக மங்கலம் கயிறை கூட கட்டி இருக்க மாட்டான். அப்ப வந்து பரசுராமர் வர்றாரு. வந்த உடனே அவன் வந்து, எங்க ராமன், எனக்கு அவனோட சண்டை போடணும், சிவதனுஷ உடைச்சுட்டானே அப்படின்னு கேட்டு. அப்போ வசிஷ்டர் எல்லாம் வந்து நீங்க சஸ்திரத்தை விட்டுடுங்கோங்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், உங்க பேச்ச கேட்காத இருக்கிறதுக்காக என்ன ஒரு தவறு இருக்கோ, வியதிக்கிரமாகனா வந்து உங்க பேச்ச தாண்டுதல், பிரதிகூலமான ஆச்சரணம். சோ பூஜ்யானாம் வகா, பூஜிக்க தகுந்த உங்களுக்கு வியதிக்கிரமாது மாறுதலாக செய்யும் காரணத்தினால், அந்த செய்யும் அந்த ஒரு செயலுக்கு அது பிராயஷ்டித்தம் சரிஷியாமி, அதற்கு நான் வந்து ஒரு பிராயஷ்டித்தத்தை நான் பண்ணிடுறேன் அந்த பாபத்துக்கு. ஆனால் நது சஸ்திர கிரக மகாவிரதம் தூஷயிஷ்யாமி, சஸ்திரத்தை தூக்கி எல்லா க்ஷத்திரியர்களையும் அழிப்பேங்கிற ஒரு விரதத்தை வச்சிருக்கேனே, இது பண்ண மாட்டேன், கலக்கமுக மாட்டேன் அப்படிங்கிற. சோ இதுல கிளீனா நமக்கு வந்து அவருடைய தூஷயிஷ்யாமினா அதுக்கு ஒரு கலங்கம் வர வைக்க மாட்டேன்னு. அந்த மகா விரதம் இருக்கோ இல்லையோ, அந்த விரதத்துக்கு கலங்கம் ஏற்படுற மாதிரி நான் பண்ண மாட்டேன், அதை தூஷிக்க மாட்டேன். இங்க தசரதர் வந்து சிவதனுஷ் காரணமாக தன்னுடைய குருவனுடைய அபமானம் ஏற்பட்டிருக்கு பரசுராமருக்கு. அந்த அபமானத்தினால இப்ப இவருக்கு மனசுல ஒரு கொந்தளிப்பு இருக்கு. சோ காரணம் ஆயிடுத்து, ஹேத்து இருக்கு, கொந்தளிப்புங்கிறது அவருடைய மனசுல இருக்கிறதுதான் இப்படி பேசுறாரு அவர். அது என்ன பண்ண வைக்கிறதுன்னா, பரசுராமர் இந்த மாதிரி ஒரு மத்தவாளை வந்து தூஷிக்கிற மாதிரி பேசுறார். பூஜ்யானாம் விக்ரமஹாங்கிறது நெக்ஸ்ட் வந்து நித்ரா, தூக்கம். சேத சம்மேலனம் நித்ரா ஸ்ரம க்ளம மதாதிஜா ஜிரும்பா அக்ஷி மீலன உச்சுவாச காத்திர பங்காதி காரணம். நித்ராங்கிறது சேத சம்மீலனம் நித்ரா, அதுதான் லட்சணம். சேதகா கான்சியஸ்னஸ் நமக்கு போய் அப்படியே லீனம் அடைஞ்சுடுறது, சம்மீலனம் அது மூடின்றது, சேதஸ் மனசுங்கிறது மூடின்றது, இதுதான் நித்ரா. ஸ்ரம க்ளம மத ஆதி ஜாயதே, ஸ்ரமத்தினால ஏற்படலாம். க்ளம ஸ்ரமம்ங்கிறது வந்து சரீர உபாதை, க்ளமங்கிறது மனசனுடைய வாடுதல், அதுக்கப்புறம் மதஹா ஒரு பிரமம், கன்ஃபியூஷன், கன்ஃபியூஷன்னாலையும் ஏற்படலாம். இதனால வரக்கூடியது நித்ரா தூக்கம். சாரி, மதஹாங்கிறது மத்தியபானம், இன்டாக்சிகேஷன், என்ன காரியம் இதுக்கெல்லாம் அப்படின்னா, ஜிரும்பாங்கிறச்சு கொட்டாவை விடுறது, அக்ஷயம் கண்ணை மூட வைக்கிறது, உச்சுவாச மூச்சு வாங்குறோம், காத்திர பங்க உடம்ப வளைச்சு சோம்ப முறிக்கிறது, இதெல்லாம் இது பண்றது, இதெல்லாம் நித்ராவனுடைய காரியம். உதாரணம் அதுக்கு வந்து, ஒரு நண்பன்ட்ட நாயகன் வந்து சகிய பத்தி, அந்த நாயிகாவை பத்தி வர்ணிக்கிறான். அவ எப்படி வந்து தூக்கத்துல பாதி கண்ணை மூடிட்டு இருந்தா அப்படிங்கறத வர்ணிக்கிறான். சார்த்தக அனர்த்தக பதம் புருவதி மந்தராட்சரம் நித்ரா அர்த்தமீலிதாட்சி சா லிகிதா இவ அஸ்தி மே ஹிருதி. சார்த்தக அனர்த்தக பதம் மந்தர அக்ஷரம் புருவதி, அனர்த்தமாவும் அர்த்தத்தோடையும் வார்த்தைகளை அப்படியே மெதுவா எதையோ பேசுறாங்க.
சோ அர்த்தத்தோடையும் சில வார்த்தைகள் இருக்கு, அனர்த்தகமாகவும் சில வார்த்தைகள் இருக்கு. மந்தரன மந்தம், மெதுவாக பேசுகின்ற அக்ஷரம் வார்த்தைகளை பேசுகிறாள், த்ருவதி பேசுகிறாள். நித்ரா அர்த்த மீலிதாட்சி சா, நித்ரா தூக்கத்தினால அர்த்த பாதி மீலித மூடப்பட்ட அக்ஷி, கண்களை உடையவளான அவள். அவள் மே ஹிருதி என்னுடைய மனதில், லிகிதா இவ அஸ்தி அப்படியே வரைஞ்சார் போல் இருக்கா என்னுடைய மனசுல. இன்னமும் எனக்கு வந்து அவளை பத்தியே நினப்பு இருக்கு. அந்த அவ வந்து தூக்கத்துல பாதி கண்ண மூடிண்டு ஏதோ கொஞ்சம் புலப்படுற மாதிரியும் பேசிட்டு புலப்படாத மாதிரியும் சில வார்த்தைகளை மெதுவா பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு இமேஜ் என்னுடைய மனசுல வந்து இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு. சா லிகிதா இவ அஸ்தி மே ஹிருதி. இதுல நமக்கு வந்து நித்ரா கிளியரா தெரியறது இல்லையா? சோ அத்ர சம்பாவியமான சுரத சிரம எதனால உண்டா இருக்கலாம்னா, அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த காரணத்தினால அந்த சுரத்தம் ரதி விளையாட்டு, அதனால அவளுக்கு ஒரு களைப்பு ஏற்பட்டிருக்கலாம். அந்த களைப்புனால வரக்கூடிய தூக்கம் அப்படின்னு அந்த நாயிகா அவனுடைய தூக்கத்தை வர்ணிச்சிருக்கு இங்க. ரைட்டா? அடுத்தது அவஹித்தா. அவஹித்தாங்கிறது ஐதர் பயத்தினாலயோ இல்ல ஒரு கௌரவத்தினாலயோ வெட்கத்தினாலயோ நம்ம நமக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு மறைக்க ட்ரை பண்றதுங்கிறதுக்கு தான் அவஹித்தான பேரு. அப்படியே மூடிக்கிறது, எப்படி சொல்றது, டு கவர் அவர் ஃபீலிங்ஸ். பய கௌரவ லஜ்ஜாதேகே ஹர்ஷாதி ஆகார குப்திஹி அவஹித்தா வியாபாராந்தர சக்தி அந்யதா அவபாஷண விலோகநாதிகரி. சோ பயத்தினால உண்டாகலாம். பயத்தினால நமக்கு வந்து நம்மளுடைய மனசுல இருக்கிற அந்த சோகத்தையோ இல்ல துக்கத்தையோ சடார்னு வந்து மறைக்கணும்னு தோணும். அது ஒண்ணு. கௌரவம் காரணமாக கூட சுத்தி இருக்கிறவா எல்லாம் பெரிய மனுஷாலா இருந்ததுன்னா நம்ம வந்து வாயே திறக்கிங். அது லஜ்ஜா தேகே, வெட்கத்தினாலையும் நமக்கு வந்து தனக்கு மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வெள்ள காண்பிக்க மாட்டோம். அதனால ஹர்ஷாதி ஆகார குப்திஹி, குப்திஹினா மறைத்தல், ஹர்ஷம் சந்தோஷம் முதலிய ஆகாரங்கள்னா முகத்தினுடைய ஒரு விகாரமான இங்கிதங்கள், விகாரங்கள் எல்லாவற்றையும் மூடுதல், குப்திஹி அதை வந்து மூடி வைக்கிறதுங்கிறது தான் அவஹித்தா. சோ இந்த குப்திஹி ஹர்ஷாதி ஆகார குப்திஹி அதனுடைய லட்சணம். பய கௌரவ லஜ்ஜாங்கிறது கேது, இரண்டாவது லைன்ல இருக்கிறது எல்லாம் காரியம் என்ன, வியாபாராந்தர சக்தி, வேற ஏதோ ஒரு வியாபாரத்தை செய்யற மாதிரி பண்ணுறது, கையில இருக்கிற ஒரு நகத்தை நோண்டுறது இல்லைன்னா கீழே காலால போட்டு வரைஞ்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்யதா பாஷணம், அந்யதா அவபாஷணம் அப்படின்னா வேறு விதமாக பேசுவது. அதாவது நேர கேள்வி கேட்டா வேற எதையோ பதில் சொல்றது, அதுக்கப்புறம் வேற இடத்துல பாக்குறது, அந்யதா விலோகனம் வேற எங்கேயோ கண் பார்வையே செலுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காரியம் அவஹித்தாவுடைய காரியம். இதுக்கு குமாரசம்பவத்துல இருந்து உதாரணம் எடுக்கிறார். ஏவம் வாதினி தேவர்ஷோ பார்ஷ்வே பித்ருமுகி லீலாகமலாணி கணயாமாச பார்வதி. நாரதர் வந்து ஹிமவான்ட சிவனுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு, கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒண்ணு கேட்டு பேசுறாரு. இது வந்து எத்தனாவது சொர்க்கம்னு பாக்குறேன். ஆமா, பார்வதி பரிணய விஷய சம்பாத சமயே சமீபவர்த்தினியாக. சோ அவ வந்து அவளுக்கு கல்யாணத்தை பண்றதுக்காக பேசிட்டே இருக்கிறச்சு. ஏவம் வாதினி தேவர்ஷோ, தேவரிஷியான நாரதர் இவ்வாறு பேசும் பொழுது, இந்த மாதிரி சிவன் வந்து இது பண்றாரு, இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருச்சு. பார்ஷ்வே பிதுகு, பார்ஷ்வே அப்பா பக்கத்துல, அதோமுகி தலைய குனிந்தவளாக, லீலா கமல பத்ராணி கணயாமாச, கையில ஒரு தாமரப்பூவை வச்சுட்டு இந்த தாமரப்பூல இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் இருந்தாளா என்றா எவ்வளவு இருக்குன்னு. சோ அவளுக்கு இருக்கிறதுனால அண்ட் கூட இருக்கிறவ எல்லாரும் கௌரவத்தினால கௌரவ காரணமாகவும் அவ வந்து தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஹர்ஷம் சந்தோஷத்தை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக கையில இருக்கிறத பாக்குறா. அழகா இருக்கு.
சோ அந்த பத்மபத்ர கணனம் இதுதான் வந்து அந்நிய வியாபாராந்தர சக்திங்கிறோமே வேற ஏதோ ஒரு வியாபாரத்துல மூழ்கி இருக்கிறது. என்னமோ தான் வந்து எவ்வளவு எதழ் இருக்குன்னு என்ற மாதிரி ஔத்சுக்யம் காலக்ஷேப அசஹிஷ்ணுதா சித்த தாப த்வரா ஸ்வேத தீர்க நிஸ்வசிதாதி கிருத்து. சோ இஷ்ட அனவாப்தேஹே அப்படிங்கிறது இஷ்டத்து தனக்கு விருப்பமான விஷயம் கிடைக்காதது அப்படின்னுட்டு அதுதான் ஹேத்து இங்க ஔத்சுக்யம்ங்கிறது. ஔத்சுக்யம்ங்கிறது ஒரு ஆவல், நமக்கு வேணும் வேணும் என்னடா இது நமக்கு தெரியாதுலையே அப்படின்னுட்டு, நமக்கு விருப்பமான விஷயத்தை பத்தி நமக்கு தெரியலையோ இல்ல விருப்பமான விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறது ஔத்சுக்யம். அதனுடைய லட்சணம் என்னன்னா காலக்ஷேப அசகிஷ்ணுதா, டைம் பேஷன்ஸ் இல்லை, அசகிஷ்ணுதான பொறுக்க முடியாத தன்மை. காலக்ஷேபம்னா காலம் செல்வதை பொறுக்க முடியாத இருக்கும் தன்மைங்கிறது தான் ஔத்சுக்யம். அதுதான் ஒரு ஈகர்னஸ். என்னத்தினால ஏற்படுறது இந்த ஈகர்னஸ், தனக்கு விருப்பமான விஷயம் கிடைக்கலங்கிறதுனால ஏற்படுறது இந்த ஈகர்னஸ். இதனுடைய காரியம் என்ன அப்படின்னா சித்த தாப, சித்த தாப மனஸ்தாபம், மனசு கொதிக்கிறது கடந்து அடிச்சுக்கிறதுங்கிறோமே அது. துவரா ஒரு அவசரம், ஸ்வேத வேர்த்து கொட்டுறது, தீர்க நிஸ்வசிதம் ஐயோ கிடைக்கலையே ஐயோ கிடைக்கலையேன்னுட்டு நம்ம வந்து பெருமூச்சு விடுறது, இதெல்லாம் இதுக்கு வந்து ஒரு நிமிஷம் இதுக்கு வந்து கொடுத்துருக்காரா கொடுக்கல. உதாரணம் யதான்னு போட்டு உங்களுக்கு காவிய பிரகாசகாரர் கொடுத்திருக்கிற அந்த லட்சணத்தை வந்து தூஷணம் பண்றதுக்காக இதை எடுப்பார். எக் கௌமாரஹரஹா சயேவ வரஹா தாயேவ சைத்ரக்ஷபாஹ இத்யஸ்மின் உதாஹரணே பூர்வ வஸ்துத வஸ்து தர்ஷன ஔத்சுக்யம் மாமபி நவீனாம் விசித்திம் தாரயதி அப்படிங்கிறார். இது வந்து என்னன்னா முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கு, ஆனா என்னமோ என்னுடைய மனசு வந்து எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்காததுன்னு அந்த நாஸ்டால்ஜியா தானே, அந்த ஷி இஸ் யர்னிங் ஃபார் த டைம் ஃபார் த த்ரில் வென் ஷி வாஸ் வித் ஹிம் பிஃபோர் மேரேஜ், அது வந்து இல்லையேங்கிற ஒரு ஔத்சுக்யம் அவளுக்கு மனசுல ஒரு சித்த தாபத்தை உண்டு பண்றது. இந்த இடத்துல வந்து காவிய பிரகாசகாரர் வந்து ரசம் வந்து பிரதானம்னு சொல்றார். ரசம் பிரதானம்னா என்ன ஒண்ணும் இல்ல, ரசனா தர்ம யோகித்வாது வியபிசாரி பாவசியாபி ரசசப்த வாச்சியம். சோ மெயினா உங்களுக்கு வந்து ரசம் தான் இந்த இடத்துல ரச பாவ ததாபாச எல்லாமே வரலாம் முடியும் துவனியா, அந்த மாதிரி இங்க வந்து வியபிசாரி பாவம் துவனி நமக்கு யக்கௌமாரஹரஹாங்கிற இடத்துல ஔத்சுக்யம்ங்கிற வெபிசாரி பாவம் துவனி, சரியா? சோ அதனால இது வந்து இட்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஔத்சுக்யம் ஈகர்னஸ், அந்த ஒரு ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி ஒண்ணு நினைச்சுண்டு அண்ட் அது கிடைக்கலையேன்னு நம்ம வந்து எதிர்பார்த்துண்டு ஆவலா அது வரணுமே அப்படின்னு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கொதிப்பு, அதற்கு வந்து ஔத்சுக்யம்னு சொல்றேன். ஔத்சுக்யம் இந்த ஸ்லோகம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இல்லையா, ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? மனது வந்து அப்படியே ஒரு மோகம் ஏற்பட்டுடுறது, டெல்யூடட் மைண்ட், கம்ப்ளீட் கன்ஃபியூஷன். இது எதனால ஏற்படலாம்? காம சோக பயாதிபிகி, இது மூணும் ஹேது. ஆசை காரணமாக ஏற்படலாம், அல்லது சோகம் காரணமாக ஏற்படலாம், இல்ல பயம் காரணமாக ஏற்படலாம். இந்த மூணு காரணத்தினால உண்டாகிற ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன், சம்மோக மோகிச்சு போய் நிக்கிறது, அதற்கு வந்து உன்மாதகான். அது காரியம் என்ன? அஸ்தான ஹாச ரூதித கீத பிரலபனாதி கிருது. அஸ்தான ஹாச சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்காம வேற ஏதோ ஒரு இடத்துல சிரிக்க வேண்டியது, சும்மா வானும் சிரிக்க வேண்டியது,
அல்லது ரூதீதம் எங்க சிரிக்க கூடாதோ அந்த இடத்துல இல்லாத வந்து எந்த இடத்துல அழணுமோ அந்த இடத்துல அழாத வேற இடத்துல அழறது கீதம் திடீர்னு பாடுறது ஒரு பிரலப்பனம் புலம்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சம்மூட சேதாக என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சேதன அச்சேதன வஸ்துவுக்கு ஒரு ஞானமே இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை எது சேதனம் எது அச்சேதனம்ங்கிற ஒரு விவேகம் இல்லாத ஒரு தன்மைக்கு தான் சம்மோகான பேர் உன்மாதகா. சோ இங்க வந்து ஒரு இது பைத்தியம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாயகன் விரகத்தினால உன்மத்தமா இருக்கக்கூடிய ஒரு நாயகன் கேக்குற கேள்வி இது. ஏ வண்டே சமந்தாது பிரமதா, எங்க பார்த்தாலும் சுற்றிலும் நீ வந்து அலையற உன்னால பவதா பிராண அதிகா பிரியதமா மமா பிராண அதிகா, என் பிராணனை விட உயர்வாக இருக்கக்கூடிய என்னுடைய பிரியதமா இருக்காளே மம பிரியதமா, கிம் வீக்ஷிதா நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறான். வண்ட ஜங்காரம் அனுபூய சானந்தம், அது வண்டு வந்து ரீங்காரம் இடுற மாதிரி அது வந்து என்னமோ ரீங்காரம் சத்தம் கேக்குற மாதிரி கை அப்படி நீடிண்டு அப்படியே சந்தோஷத்தோட என்ன சொல்ற பாத்தியா ஓ என்ன பண்றா அப்படின்னு என்னமோ அந்த வண்டோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோஷேகிம் ஓம் இதி சகே, ஓம்னா எஸ் அர்த்தம், கிம் ஓம் இதி சகே புருஷே என்ன பேசுற ஓம் ஆமா பாத்தேன்னு சொல்றியா கதையா சொல்லு எனக்கு என்ன கிம் கிம் வியவசியதி என்னென்ன பண்றாவ குதஹ எங்கிருந்து வராவ இல்ல எந்த தேசத்துல எந்த பக்கத்துல இருக்காவ கீத்ரிஷி அவ எப்படி இருக்கா பாக்குறதுக்கு அப்படின்னு உண்மத்தனான நாயகன் விரகத்தினால இருக்கக்கூடிய தவிக்கிற நாயகன் பேசுற பேச்சு உண்மாதகா. இது உண்மாதகா சரியா. அடுத்தது வந்து சங்கா. வர க்ரௌர்ய ஆத்ம தோஷாத்யைஹி சங்கா அனர்த்தஸ்ய தர்க்கணம் வைவண்ய கம்ப வைஸ்வர்ய பார்ஷ்வ ஆலோகா ஆஸ்ய சோஷ கிருது பிரிச்சுக்கணும் அப்படி. சோ பர க்ரௌர்ய, இன்னொருத்தர் வந்து நமக்கு ஒரு குரூரத்துவமா நடந்துக்கிறார், சம்மன் இஸ் வெரி க்ரூவல் டு அஸ் அது இருக்கலாம், இல்லைன்னா ஆத்ம தோஷம் தன் பேர்ல தனக்கே வந்து தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு தன் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு தோஷம் காரணமாக வரக்கூடியது சங்கா. சங்கா அதனுடைய லட்சணம் என்ன, அனர்த்தசிய தர்க்கணம், அனர்த்தமான ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு தர்க்கம் மனசுல ஒரு டைலமா இருக்கும் இல்லையோ, மனசுல ஒரு டவுட் தட் சம்திங் டிசாஸ்டர் இஸ் கோயிங் டு ஹேப்பன். என்னத்தினால நீங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து டார்ச்சர் அனுபவிச்சிருக்கா அப்படின்னா எப்ப வேணாலும் எவனாவது வந்து அடிச்சிருவானோ நடக்குமோன்னு. அல்லது ஆத்ம தோஷம், தாம் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுண்டு வேற யாராவது கண்டுபிடிச்சிட போறாளோ அதனால ஒரு அனர்த்தம் ஏற்படுமோன்னு பயப்படுறது. இது என்னன்னா வந்து உண்டு படுத்துறதுன்னா வைவர்ணியம் முகம் வெளிர்ந்து போறது, கம்ப நடுக்கம், வைஸ்வர்ய தழுதழுத்த குரல் இல்லைன்னா ஒரு கீச்சுன்னு குரல் மாறுறது, ஐயோ நான் பண்ணலையே அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம உடனே பயந்துட்டு ஒரு ஒரு ஹை பிச்ல போயிடும் குரல். அதுக்கப்புறம் பார்ஷ்வாலோக, சுத்து முத்தும் பாக்குறது இங்கேயும் அங்கேயும் பாக்குறது யாராவது வந்துட போறாளோன்னு. ஆசிய சோஷக்கிருது, எப்ப பார்த்தாலும் வந்து தொண்டை வாயெல்லாம் வந்து காஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங், எவ்வளவு தூரம் அவ அப்சர்வ் பண்ணி அவர் பிரிச்சு எழுதியிருக்காரு பாருங்க. ஆமா, இது இது பட்சபுரம் நம்ம இந்த இது வரும்போது நம்ம யோசிச்சு பாக்கணும் இவ்வளவு எல்லாம் நமக்கு வரதா வரும் ஆக்சுவலி வரும் நம்ம அதுக்கு நம்ம இவ்வளவு மகத்துவம் கொடுக்கல அதாக்கு நம்ம அவேரா இல்ல அதுக்கெல்லாம் இது இந்த இது வந்தோடனே இந்த யோசிக்கணும் இது ஓ இப்படி எல்லாம் வருது காரணம் என்ன இதுக்கு ஓ
அப்ப அது கூட ஹேத்துலாம் கண்டுபிடிப்போமே அப்ப நமக்கு தோணுது வேண்டாது அந்த மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ் பாதி சமயம் நம்ம பண்றது கிடையாது நம்ம பேனிக்கு தான் ஜாஸ்தி ஆறதே தவிர நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம வந்து வி டோன்ட் அனலைஸ் அண்ட் சீ ஓ இதனாலதானே வருது தென் தட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கெட் அவுட் ஆஃப் தட் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி பயமா இருக்கிறச்சு இது உதாரணம் வந்து பிராணேஷேன பிரஹித நகரேஷு அங்ககேஷு க்ஷபாந்தே ஜாதாதங்கா ரசயதி சிரம் சந்தனாலேபனானி தத்தே லாக்ஷாம் அசகிருத் அதரே தத்த தந்தாவகாதே க்ஷாமாங்கி இயம் சகிதம் அபிதா சக்ஷுஷி விக்ஷிபந்தி ஒரு முக்தா நாயிகா இன்னொரு ஒரு நாயகனோட இருந்திருக்கா அதுக்கப்புறம் அந்த நாயிகாவினுடைய சகிட்ட ஆர் இன்னொருத்தன்ட்ட அந்த நாயகன் அவளுடைய ஒரு விவகாரத்தை வந்து சொல்றா இல்லைன்னா நாயிகா வந்து அவனோட நாயகனோட அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த நாயிகாவை பார்த்து அந்த சகி வந்து அவ பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டும் சகி போய் அந்த நாயகன்ட்ட அந்த மாதிரி நீ பண்ணதுனால அவன் இந்த மாதிரி பயப்படுறா அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி இருக்கு என்னது இல்ல க்ஷாமாங்கி இயம் லாஸ்ட் லைன் பாருங்க க்ஷாமாங்கி இயம் மெலிந்த அங்கங்களை கொண்ட இவள் சகிதம் பயந்து அபிதஹா சக்ஷுஷி விக்ஷிபந்தி அபிதஹா சுற்றுமுற்றும் சக்ஷுஷி இரண்டு கண்களையும் விக்ஷிபந்தி செலுத்துகிறாள் இங்கேயும் அங்கேயும் அவளுடைய கண் பார்வையை அவ செலுத்துறா அப்படியே அவ மெலிஞ்சு போயிருக்கான்னா விரகத்துல அவ வந்து தவிக்கிறா அல்லது இவனோட இருந்த காரணத்தினாலும் அல்லது ரொம்ப அழகான அந்த பெண்ணானவள் சுற்றுமற்றும் பாக்குறா எப்போ க்ஷபாந்தே இரவுனுடைய கடைசி நேரத்துல பிராணேஷேன பிரஹித நகரேஷு அங்ககேஷு பிராணேஷேன கணவனினால் பிரஹித நகரேஷு அங்ககேஷு நகங்களினால பதிச்ச அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கே அங்கங்களில் அதுல வந்து ஜாத ஆதங்கா பயம் காரணமாக பயம் ஏற்பட்டவளாக சிரம் வெகு நேரம் சந்தன ஆலேபனானி ரச்சயதி அந்த அங்கங்கள்ல அவன் செஞ்ச அந்த சின்னங்கள் மேல சந்தனங்களை பூசுகிறாள் யாருக்கும் தெரியக்கூடாதேன்னு ஒரு பயத்துல அதுக்கப்புறம் லாக்ஷாம் அசகிருது அதரே தத்த தந்தாவதாதே நீ கடிச்ச அந்த உதடு உதடுகளில் லாக்ஷாம் பூச்சை போட்டுக்கிறான் ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு மறைச்சுக்கிறான் அப்படி இந்த பெண்ணு வந்து எங்க பார்த்தாலும் கண்ண இங்கேயும் அங்கேயும் யாரு வரான்னு பயத்தோட அவ பாக்குறா இதுல சங்காங்கிறது தெரியறது நமக்கு அத்த இதர் சகி யாராவது கண்டுபிடிச்சிருவாளோ நம்மள அப்படிங்கிற மாதிரி சமுன்னயனாதிகிருத்து ஸ்மிருதிஹி பூர்வ அனுபூதார்த்த விஷய ஜானம் உச்சதே சத்ருஷ ஜான சிந்தா சத்ருஷ ஜானம் அதாவது நமக்கு ஒரு விஷயத்த பாக்குறோம் அது வந்து உடனே நமக்கு இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்துறது அல்லது சிந்தா யோசிச்சுட்டே இருக்கிறச்சு ஓ அவ இப்படி எல்லாம் பண்ணினாலே அவ அப்படியெல்லாம் பண்ணினாலே அப்படின்னு யோசிக்கிறதுனாலையும் ஸ்மிருதிங்கிறது ஏற்படலாம் ஸ்மிருதியினுடைய லட்சணம் என்ன இப்போ பூர்வ அனுபூத அர்த்த விஷய ஜானம் முன்னாடி அனுபவிக்கப்பட்ட ஒரு விஷயத்த அதனுடைய ஞானம் ஏற்படுறது பாருங்க இப்போ மறுபடியும் அதுக்கு ஸ்மிருதினு பேர் இது எதை உண்டாகிறது என்ன என்னத்தை உண்டு பண்றது காரியம் என்ன ப்ரூ சமுன்னயனாதி கிருத்து ப்ரூ சமுன்னயனம்னா அப்படியே நெத்திய வந்து புருவத்தை வந்து மேல் நோக்கி புருவத்தை தூக்கி நம்ம வந்து யோசிச்சு பாக்குறோமோ இல்லையோ இல்ல கையை வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து காரியம் நமக்கு புரியறதா பூர்வானு பூதார்த்த விஷய ஞானம் உச்சத்து அது வந்து லட்சணம் உதாரணம் என்ன இங்க மயி ச கபடம் கிஞ்சித் குவாபி பிரணீத விலோச்சனே கிமபி நயனம் பிராப்தே திரியக் விஜிருபித தாரகம்
ஸ்மிதம் உபகதாம் ஆலிம் திருஷ்ட்வா ச லஜ்ஜம் அவாஞ்சிதம் குவலய த்ருஷஹ ஸ்மேரம் ஸ்மேரம் ஸ்மராமி ததானம். லக்ஷணம் சமன்வயம் ரொம்ப சுலபம். ஏன்னா குவலய த்ருஷஹா, குவலய புஷ்பம் போல கண்களை உடைய அந்த பெண்ணினுடைய ஸ்மேரம் ஸ்மேரம், ஒவ்வொரு சிரிப்பும் ஸ்மேரம் ஸ்மேரம் சிரிப்புடன் கூடின தத் ஆனனம், அவளுடைய முகமானது அதை ஸ்மராமி, நான் ஞாபகப்படுத்துகிறேன். அங்க எனக்கு நினைவுக்கு வருது அவளுடைய முகமானது. எதை பார்த்துட்டு அதுதான் இங்க முக்கியம். சோ என்ன காரணம்னு பாக்கணுமோ இல்லையோ, அங்க வந்து ஒரு வண்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வர்றது பாக்குறது, அந்த வண்டை பார்த்த உடனே இவனுக்கு ஞாபகம் வந்துடுது அவளுடைய கண்கள் ஞாபகம், அண்ட் அவளுடைய முகம் அப்படியே சிரிப்போட இருக்கக்கூடிய, அப்பப்ப சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய அவளுடைய முகமானது ஞாபகம் வருது. என்ன மயி ச கபடம் கிஞ்சித்து பிரணீத விலோச்சனே மயி, நான் வந்து என்னுடைய கண்களை ஒரு மாதிரி பாக்கறச்சு. பிரணீத விலோச்சனேங்கிறச்சு இங்க போட்டிருப்பாரு. பிரணீதம்ங்கிறச்சு ஒரு நிமிஷம் அஸ்மின் அப்பி பதார்த்தே கபட்டேல சகிதம் ச கபடம். கபடத்தோட ஏதோ ஒரு பதார்த்தத்துல நான் வந்து கண் பார்வையை வைத்த பொழுது அவ என்ன பண்றான்னா, வேற ஏதோ விஷயத்துல அவளுடைய கண் பார்வையை செலுத்துறா. நான் பாக்கறச்சு அவ என்ன பாக்காத, அவ இன்னொரு இடத்துல பாக்குறான். சடார் சடார்னு அவளுடைய இது வந்து கண் பார்வை இது நகர்றது. சோ கஸ்மின் அப்பி பதார்த்தே ச கபடேன பிரணீத லோச்சனே மயி கிமபி நயனம் நேத்திரபதம் பிராப்தே சதி. நான் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு அவ பேர்ல வந்து ஏதோ கபடம் பண்ணி அவ கண் முன்னாடி வந்து நான் நிக்கிறச்சு, அவ என்ன பண்றானா திரியக்கு ஓரக்கண்ணால ஜிரும்பித தாரகம், அவளுடைய அந்த கருவிழி மற்றும் நன்ன பெருசாயி ஓரக்கண்ணால ஒரு விதமாக பாக்குறா. என்ன ஒரு விதம் யாருன்னா, இது வந்து நாயிகா இல்ல, இது ஆக்சுவலி அந்த வண்டு. அந்த வண்டு பாக்குறது எனக்கு என்னமோ வந்து அவளை ஞாபகப்படுத்துறதுங்கிறான். உபகதாம் ஆலீன் அப்படியே சிரிச்சுண்டு அது பாக்கறச்சே ச லஜ்ஜம் அவாஞ்சிதம், வெட்கத்துடன் கீழ் நோக்கி இருக்கும் பார்வை, அதே சமயத்துல ஓரக்கண்ணால அந்த கருவிழி என்னை நோக்கி விரிந்து இருக்கக்கூடிய அந்த பார்வையை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த பார்வையை கொண்ட ஆனந்தம் முகமானது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. புரியுதா? கொஞ்சம் இந்த இதுல வந்து ஸ்லோகத்துல கொஞ்சம் அன்வயம் கஷ்டமா இருக்கு. கிஞ்சித்து குவாபி கிஞ்சித்து சிறிது குவா அபி ஏதோ ஒரு விஷயத்தில் ச கபடம் கபடமாக பிரணீத விலோச்சனே மயி மயி நான் கண்ணை செலுத்திய பொழுது கிமபி நயனம் பிராப்தே ஏதோ ஒரு விஷயத்துல கண் பார்வையை செலுத்தி நான் அவ கண் முன்னாடி வரும் பொழுது அந்த வண்டுக்கு முன்னாடி வரும் பொழுது திரிய விஜிருந்தித தாரகம் அது வந்து ஓரக்கண்ணால தன்னுடைய கருவிழி மலர்ந்து பெருசா இருக்கக்கூடிய அந்த வண்டு ஆலி ஸ்மிதம் உபகதாம் ஆலின் திருஷ்டுவா சிரிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஆலி வண்டு வண்டை பார்த்து விட்டு ச லஜ்ஜம் அவாஞ்சிதம் வெட்கத்துடன் தலைகுனிந்து இருக்கக்கூடிய ஸ்மேரம் ஸ்மேரம் அவ்வப்பொழுது சிரித்து கொண்டிருக்கும் குவலய திருஷகா குவலய கண்களை கொண்ட குவலய புஷ்பம் போல் கண்களை கொண்ட அந்த பெண்ணின் ததானனம் அந்த ஒரு முகமானது ஸ்மராமி முகத்தை நான் நினைவு கொள்கிறேன். அந்த வண்டி எப்படி அதை பார்த்து அதை பார்த்துட்டும் இவருக்கு அது ஞாபகம் வருது, அவளுடைய முகம் ஞாபகம் வருது. இந்த வண்டு பண்ற சேஷை வண்டு பண்ற சேஷை எல்லாம் பார்த்துட்டும் அவருக்கு அது ஞாபகம் வருது. அவ்வளவு என்னன்னா ஒரு தைரியம் அல்லது ஒரு கன்விக்ஷன் கன்விக்ஷன் ஆஃப் த மைண்ட் தான் மதிஹி. நீதி மார்க்க அனுசிருத்தியாதேகே அர்த்த நிர்தாரணம் மதிஹி. சோ நீதி மார்க்கத்தை வந்து ஃபாலோ பண்ற காரணத்தினால அதுதான் ஹேது ஆயிடுறது.
நீதி மார்க்க அனுசிருதி அதை ஃபாலோ பண்றதுங்கிறது ஹேது. அர்த்த நிர்தாரணம் கன்விக்ஷன் ஆஃப் மைண்ட், அர்த்தத்தை நம்ம வந்து கரெக்டா ஒரு ஸ்திரமா மனசுல ஏத்திக்கிறதுங்கிறது மதிஹி, அதுதான் லக்ஷணம். அர்த்த நிர்தாரணம் லக்ஷணம். இதுல இருந்து நமக்கு என்ன ஏற்படுறது, காரியம் என்ன, ஸ்மேரதா புஞ்சிரிப்பு, திருதி சந்தோஷம், திருதி தைரியம், சந்தோஷம், இது பகுமானம், பகுமானம் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் தான் தத் பவாஹா மதியிலிருந்து உண்டாகிறவை. மதியிலிருந்து உண்டாகிறது என்ன, காரியம் என்ன, புஞ்சிரிப்பு, தைரியம், சந்தோஷம், மரியாதை, இவையெல்லாம். ஸ்லோகம் வந்து சாகுந்தலத்திலிருந்து எடுக்கிறார். அசம்சயம் க்ஷத்ர பரிக்ரஹ க்ஷமா யதார்யமஸ்யாம் அபிலாஷி மே மனஹ சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தகரண பிரவருத்தய. சகுந்தலாவை பார்த்த உடனே அவ வந்து பிராமண பெண்ணு அப்படிங்கிற ஒரு புத்தியில இவருக்கு வந்து சந்தேகம் வருது. இது இவளை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதாங்கிற சந்தேகம் இருக்கு. க்ஷத்ரிய பெண்ணா இருந்தா சடாரணம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்னும் அவசியம் இது இல்லை, யோசிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா சகுந்தலைய ஆசிரமத்துல பாக்குற, ஆசிரமத்துல பாக்குறச்சு அவ வந்து பிராமண பெண்ணு, ஒரு சன்னியாசி, அவர் கண்ண மகர்ஷியினுடைய பெண்ணா இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது அவ பிராமணா, நம்ம வந்து க்ஷத்ரியனா இருக்கிறச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு அனுலோமமா பிரதிலோமமா எதுவும் அதுக்கு ஒரு ஒரு இது உண்டு, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு பேரு. சோ அவருக்கு வந்து சந்தேகம் ஏற்படுறது துஷ்யந்தனுக்கு. இருக்கும் இல்லையா அந்த ஸ்லோகம், இதுல புக்ல இல்ல, இதுல என்னோட இதுல இல்லை. உதாரணம்னு போட்டு அடுத்த பேஜ்ல பார்த்தேன்னா அசம்சயம் க்ஷத்ர பரிக்ரஹ க்ஷமான் இருக்கு. ஓ ஆமா, உதாரணம். ஆனா அது செய்யுளா இல்ல, இது ஒரு இது மாதிரி இருக்கு, அதனால எனக்கு தெரியல. ஓகே ஓகே, கரெக்ட், க்ரோஸ் மாதிரி விட்டுருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் ஆக்சுவலி இதுதான் செய்யுளா. ஓகே, ஸ்லோகம் தான். ஆமா, அபிஜான சாகுந்தலே கண்வேசிய தபோவனே சகுந்தலா திருஷ்டா துஷ்யந்தகா வததி, அந்த இது இருக்கே. அசஞ்சயம் பரிக்ரஹ க்ஷமா யத் ஆர்யம் அஸ்யாம் அபிலாஷி மே மனஹ மே மனஹ சதா சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தகரண பிரவருத்தய. இவள் இந்த பெண்ணு வந்து என்னுடைய மனது இவளை வந்து கவர்ந்திருக்கு, என் மனது இவளிடத்தில் ஆசை கொண்டிருக்குங்கிற ஒரு காரணமே அது போறோம் எனக்குங்கிற. ஏன்னா அசம்சயம் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் க்ஷத்ர பரிக்ரஹ க்ஷமா ஏஷா, இந்த பெண்ணு சகுந்தலாங்கிறவள் க்ஷத்ரியனால கல்யாணம் செய்து கொள்வதற்கு யோகியதை உடையவளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற. என்னன்னா அவ்வளவு கன்விக்ஷன் ஆஃப் மைண்ட் எப்படி அவருக்கு இருக்கு அப்படின்னா, எது எந்த காரணத்தினால மே ஆரியம் மனஹா, என்னுடைய ஒரு ஆரியஹானா நோபல்னு அர்த்தம், சாஸ்திரத்தினால கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய என்னுடைய மனதானது அஸ்யாம் இந்த சகுந்தலாவினிடத்தில் அபிலாஷி ஆசையுடன் கூடினதாக இருக்கு, அதனாலேயே இவ வந்து க்ஷத்ரியனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யோகியத உடையவள்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறேன். அதுக்கு வந்து அர்த்தாந்திரநியாசம் லோகோக்தி என்ன சொல்றாருன்னா, ஜஸ்டிபிகேஷன் பாயிண்ட் என்னன்னா, நல்லவர்கள் இருக்காளே, சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தகரணம் பிரவர்த்தையா, சந்தேகமா இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு ஆஸ்பதமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல சந்தேக பதேஷு வஸ்துஷு, சந்தேகத்துக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல நல்லவர்களுக்கு தான் அந்தகரணம் தான். அவளுக்கு வந்து என்னன்னா அந்த நீதி மார்க்கத்தை ஃபாலோ பண்றோங்கிற ஒரு கன்விக்ஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அதனால அவளால சொல்ல முடியும். நம்ம அந்த ஒரு இதோட சொல்ல முடியுமா தெரியாது. அதாவது இன்ஸ்டிங்டிவா சில விஷயங்கள் நமக்கு வந்து கரெக்டா சொல்லும், அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சரியா இருக்கும். எஸ் 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 சம்டைம்ஸ் நமக்கே தெரியுது, பட் சம்டைம்ஸ் வி இக்னோர் இட். அதாக்கும் கடைசியில அவர் போட்டிருக்காரு, எதா மம சிரேஷ்டம் சித்தம் ஏனாம் பிராப்தும் இச்சதி, என்னுடைய உயர்ந்த மனதானது இவளை அடையணும்னு ஆசைப்படுறது. எதா சங்காஸ்பதேஷு சஜ்ஜனானாம் அந்தகரண ப்ரவர்த்தி ஏவ பிரமாணம் வர்த்ததே.
அந்தகரணம் தான் இருக்கு நல்லவர்களுக்கு அப்படிங்கிற